வணக்கம். சட்டமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் வந்து மழை வந்து கொட்டி தீர்க்க போகுது, எந்தெந்த மாவட்டங்கள் வந்து அலர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி சொல்லி இந்த ஒரு வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அறிப்பை உடனுக்குடே தெரிஞ்சுக்கணும் வச்சாலும், தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான அறிப்பை அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் வச்சாலும், கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது போன்ற முக்கியமான அறிப்பில் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா, பல்வேறு மாவட்டங்கள் வந்து பரவலாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இதனுடைய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 14 மாவட்டங்களில் வந்து இன்றும் நாளை வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மாநிலம் முழுவதுமே 3 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா பரவலாக மழை பெய்யும் என கணித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அருகே உள்ள வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி கரை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னை உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா அரியலூர், கடலூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், சென்னை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழை வந்து இன்று வந்து பெய்யும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வடக்கிழக்கு பருவமழை எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 4வது வாரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 22 மாவட்டங்களில் வந்து கனமழை வந்து பெய்ய வந்து வாய்ப்பு இருக்காதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை ஒட்டிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கனமழை வந்து இன்று வந்து கொட்டி தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சென்னை வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வானிலை பற்றின முக்கியமான அறிவிப்புகளை அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் வச்சாலும், தமிழக சரிக்கிற முக்கியமான அறிவிப்பு அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சாலும், கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.